இன்றைக்கி நயன்தாரா குட்டியும் மறிக்கொழுந்தும் தான் படுத்திருக்காங்க. மணிமேகலை வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் படுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து முட்டை கிரேவி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அதில் வந்து முட்டையை மட்டும் இவங்களுக்கு கொடுத்துருவோம், கிரேவிலாம் நம்ம தொட்டு தோசைக்கு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மறிக்கொழுந்து வந்து சாப்பாடு அப்புறம் வைக்கலான்னு பார்த்தா அவள் தான் முன்னாடி வந்து சாப்பிட்றான். நான் வந்து ரசம் வந்து முதல்ல வச்சுட்டேன், முருங்கைக்கீரை தொட்டியாச்சு. இப்போ வந்து இஞ்சி வந்து நம்ம வந்து அப்படியே இடிச்சுக்கலாம். இஞ்சி அது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் அதை மாதிரி இடிச்சுப்போம். இஞ்சும் பச்சை மிளகாயும் நல்லா இடிச்சுப்போம், பேஸ்ட்டாக ஆக்கக்கூடாது. பேஸ்ட்டாக ஆக்காத இஞ்சி பூண்டை இடிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பத்து பூண்டு பல்லு போட்டு அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். வேஸ்ட்டாக பூண்டையும் ஆக்கக்கூடாது, தட்டி எடுத்துட்டால் முட்டை நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம வந்து குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். எப்பவும் போல் கறிப்பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிக்கிட்டு வெங்காயத்தை அப்படியே போட்டு நல்லா கிண்டுவோம். கறி மசாலா போடுற அனைத்து பொருளுமே அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டுவோம். மெயின் வந்து ஒரு மூணு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சும் பச்சை மிளகாய் தட்டினதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அப்படியே கிளறி விடுவோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே நல்லா கிளறுவோம். இப்போ முட்டை நல்லா வெந்து வச்சு அதை எடுத்து தண்ணிக்குள்ளே பச்சை தண்ணியில் அப்படியே எடுத்து வச்சுருவோம். பச்சை தண்ணியில் அப்படியே எடுத்து வச்சுருவோம். பச்சை தண்ணியில் வச்சால் தான் முட்டை தோல் வந்து நல்லா உரியும். கொஞ்சம் கொத்தமல்லி தனியாக அரைப்போம் இல்லையா, மல்லித்தூள் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மூணுமே போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். மெயினாக வந்து இந்த பூண்டோடைய தோலை அப்படியே எடுத்துட்டு முழு பூண்டா அப்படியே அந்த மசாலாக்குள்ளே போட்டுடுங்க. அது வெந்து வரும்போது அப்படியே பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் ரெண்டு பூண்டு அப்படியே போட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி அப்படியே ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். பூண்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தட்டை வந்து திறந்து பார்ப்போம். இப்போ வந்து முட்டை வந்து தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் நல்லா வெந்துடுச்சு, மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பூண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு, மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம். இப்போ வந்து முட்டையை வந்து சும்மா லைட்டாக அப்படி இப்படியும் ஒரு ஒரு கீரல் போட்டுக்கலாம். கீரல் போட்டு இப்போ வந்து அந்த கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முட்டையை அப்படியே போட்டு வெறும் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அது கூட உப்பு போட்டு நல்லா அப்படியே நல்லா முறுகலாக வர வரைக்கும் அடுப்பு சிம்மிலே வச்சு நம்ம செஞ்சு அந்த கிரேவியில் முட்டையை தூக்கி அப்படியே போட்டு ரெண்டு கொதி கொதித்து பிறகு ஆஃப் பண்ணால் சூப்பரான முட்டை கிரேவி நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மூடியை வந்து நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். முட்டையெல்லாம் போட்டு நல்லா அப்படியே மசாலா அது கூட ஊறி சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து ரசத்தோட முட்டை கிரேவி தான் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்னென்ன செய்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நயன்தாரா குட்டிக்கு வந்து முட்டை வந்து ரெண்டு முட்டை கொடுத்துக்கலாம் இன்றைக்கி. முட்டை அதிகமாக அவளுக்கு பிடிக்காது, அது மாதிரி மஞ்சக்கரு தான் நயன்தாரா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் வேலை முடிஞ்சது. இன்றைக்கி சூப்பரான கிரேவி ரெடியாக இருக்குது. நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வேணுன்றவங்க போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை வேணுன்றவங்களும் சாப்பிடலாம். வெள்ளை சாப்பாடு இருக்குது, முட்டை கிரேவியில் இருக்க சாந்த கூட போட்டு நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து நயன்தாரா குட்டிக்கு முட்டை பிசைஞ்சு அவளுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. குட்டிமா வாங்க, வாடி குட்டி வராங்க வராங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்து தாங்க முதல்ல வந்து சாப்பிட்டுட்டா. ஆனால் இவ சாப்பிடும் போது அவள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கா. இவ சாப்பிடும் போது நம்ம நயன்தாரா குட்டி வந்து அவள் அந்த தட்டில் வாய் வைக்க மாட்டாள். ஏன்னா இந்த குட்டி சாப்பிடட்டோம் அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. உனக்கு கிடையாது, வா 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 உனக்கு